இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் புதுவலன் திட்டம் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து தமிழ் புதுவலன் திட்டம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th, 11th, 12th மார்க்ஷீட், ஸ்கூல் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டோட லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட், பேங்க் பாஸ்புக், ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு, இது எல்லாமே தேவையான ஆவணங்கள். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு சொன்னாலே அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு காலேஜில் ஆட்டோனமஸ் காலேஜில் வெளியிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபார்ம்லேயே தமிழ் புதுவலன் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் ஃபுல்லாக என்டர் பண்ணோம், 12th மார்க்ஷீட்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக காலேஜ் நேம் இருக்கும். அடுத்ததாக காலேஜுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண இயர் வந்து 2024ன்னு சொல்லி மிஷன் பண்ணணும். இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிருக்கணும். அடுத்து அவங்களுடைய கோர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, சப்ஜெக்ட் நேம் கேட்டிருப்பாங்க. கோர்ஸுடைய டியூரேஷன் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுங்களான்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் டிக் பண்ணிவிட்டு எஸ் ஆப்ஷனையும் டிக் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பேர், எந்த இயர் பாஸ் பண்ணிங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு காலமும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட்டு 7th, 9th, 10th, 11th, 12th சொல்லிவிட்டு ஸ்கூலுடைய நேம், அதோடய பிளேஸ், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட், மந்த், இயர் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் எம்இஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. எம்இஸ் நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களோட ஆதார் கார்டு நம்பர். ஆதார் கார்டு நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்க மாதிரி என்டர் பண்ணிங்க. பாக்ஸில் கரெக்டாக நம்பர் என்டர் பண்ணிங்க தெரியுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம் இரண்டுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கடை நேம் இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வந்து பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, என்ன கம்யூனிட்டியோ நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி இமெயில் ஐடியும், ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் மூலமாக தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கம்பல்சரியாக கரெக்டாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கூட லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட், இது எல்லாமே என்டர் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் என்டர் பண்ணி டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் என்டர் பண்ணி நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணிங்கன்னா அது கூட நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் சொல்லிவிட்டு 10th, 11th, 12th மார்க்ஷீட் ஜெராக்ஸ், டிசி ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆன்லைன் இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு கூட லிங்க் ஆன பேங்க் பாஸ்போர்ட்டு, ஃபஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ், ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு, இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட காலேஜில் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு அப்ரூவ் ஆனவர்களுக்குலாம், யாருடைய அப்ளிகேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.